கடந்த 30ஆம் தேதி திரைக்கு வந்து மாபெரும் அளவில் வெற்றி பெற்றுள்ள திரைப்படம்தான் பொன்னியின் செல்வன். கல்கி எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து மணிரத்னம் இந்த படத்தை பிரம்மாண்டமாக இயக்கியிருந்தார். எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி பொன்னியின் செல்வன் ரசிகர்களை தற்போது தன்வசப்படுத்தி உள்ளது. வெளியான ஒவ்வொரு இடத்திலும் வசூலை வாரி குவித்து புதிய சாதனைகளை படைத்து வருகிறது. அதன்படி 4 நாட்கள் முடிவிலேயே படம் 300 கோடியை தாண்டியிருப்பதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே படத்தின் 5வது நாள் வசூல் விபரம் வெளியாகி இருக்கு. ஆயுத பூஜை விடுமுறை என்பதால் படத்தின் வசூல் 5வது நாளிலும் 70 கோடிக்கு மேலாக வசூலாகி உள்ளதாக தெரிகிறது. அதன்படி ஒட்டுமொத்தமாக 5 நாட்கள் முடிவில் 375 கோடியை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பெற்று புதிய சாதனையை படைத்திருக்கிறது. மேலும் படத்திற்கு நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வசூலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் 200 கோடி வரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. படத்தின் 3 மற்றும் 4வது நாள் வசூல் நிலவரத்தை இன்னும் அறிவிக்கவில்லை. எப்படியிருந்தும் படத்தின் வசூல் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருப்பதால் நிச்சயம் குறைவாகத்தான் மதிப்பிட்டு கூறுவார்கள் என்ற பேச்சும் அடிபடுகிறது. சரி, நண்பர்களே, பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ வசூல் எவ்வளவு இருக்கும் என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.